கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கொதிகலன் சூடேற்றும் நிகழ்ச்சி. பூஜை செய்து முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி கரும்பு விவசாயிகள் புறக்கணிப்பு. சீற்றத்துடன் காணப்படுகிறது புதுச்சேரி கடல். 15 அடிக்கு மேல் உயரும் அலைகளால் சோலை நகர் மக்கள் அச்சம். முதல்வர் ரங்கசாமி நேரில் ஆய்வு. தென்னிந்திய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சிறப்பு பயிலரங்கு. சாலை விபத்துக்களை தடுப்பது குறித்து பயிற்சி. குடியிருப்பு மற்றும் பள்ளி அருகே அரசு மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு. மாணவர்களுடன் பழங்குடியின மக்கள் மறியல். இனி விரிவான செய்திகள். அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்த கொதிகலன் சூடேற்றும் நிகழ்ச்சியை கரும்பு விவசாயிகள் புறக்கணித்தனர். புதுச்சேரி அரசின் கூட்டுறவு சர்க்கரை ஆலை லிங்காரெட்டி பாளையத்தில் இயங்கி வருகிறது. 2013-14 ஆண்டிற்கான கரும்பு அரவைக்காக கொதிகலன் சூடேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, துணை சபாநாயகர் செல்வம் ஆகியோர் பங்கேற்று கொதிகலன் சூடேற்றும் நிகழ்ச்சியை பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில், இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையை லாபத்தில் இயக்க அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. இதற்கு ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும், முத்தரப்பு கமிட்டி விரைவில் கூடி இவ்வாண்டிற்கான கரும்பு விலையை நிர்ணயம் செய்யும் என்றும் கூறினார். இவ்வாண்டு 2 லட்சம் டன் வரை கரும்பு அரவை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த மில் சிறந்த முறையில் தனது அறுவை பருவத்தில் கரும்புகளை அரைத்து நல்ல சர்க்கரையை நமது மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையை லாபத்தில் கொண்டு வருவதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் அரசு எடுத்து வருகின்றது. அதனால் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து நமது கூட்டுறவு சர்க்கரை ஆலையை லாபத்தில் கொண்டு வந்து பயனடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவாக 1,75,000 லிருந்து 2 லட்சத்துக்குள்ளே அரைக்கும் முத்தரப்பு கூட்டத்தில் அறிவிக்கப்படும். இந்நிகழ்ச்சியை ஏற்கனவே அறிவித்தபடி புதுச்சேரி கரும்பு விவசாயிகள் புறக்கணித்தனர். இவர்கள் 2012-13 ஆண்டிற்கு வெட்டி அனுப்பிய கரும்பிற்கு ஆலை நிர்வாகம் இதுவரை நிலுவைத் தொகை 3 கோடி ரூபாயை வழங்கவில்லை. நடப்பாண்டிற்கு வெட்டப்பட உள்ள கரும்பிற்கு விலை நிர்ணயம் செய்ய முத்தரப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் அரசு நடவடிக்கை எடுக்காததால் இந்நிகழ்ச்சியை புறக்கணித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சாலை விபத்துக்களை தடுப்பது குறித்த தென்னிந்திய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான சிறப்பு பயிலரங்கு மத்திய உள்துறை கூடுதல் செயலர் தலைமையில் நடைபெற்றது. நாடு முழுவதும் உள்ள நெடுஞ்சாலை மற்றும் மாநில சாலைகளில் நடைபெறும் விபத்துக்களில் பாதிக்கப்படுவோருக்கு அளிக்கப்படும் உதவிகள் தொடர்பான வழிமுறைகளை உருவாக்குவதற்கான தென்மாநில அளவிலான ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளின் பயிற்சி முகாம் புதுச்சேரியில் நடைபெற்றது. மத்திய உள்துறை கூடுதல் செயலாளர் ஸ்கந்தன் தலைமையில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வடக்கு மண்டல ஐஜிபி மஞ்சுநாதா, கர்நாடக மாநில முதன்மை செயலாளர் மதன் கோபால் மற்றும் புதுச்சேரி மாநில டிஜிபி காமராஜ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி சாலை விபத்துக்களில் பாதிக்கப்படுவோருக்கு அளிக்கப்படும் உதவிகள் தொடர்பாக புதிய நெறிமுறைகள் உருவாக்கப்படும் என தெரிகிறது. புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சோலைநகர் பகுதியில் 4 வீடுகள் சேதமடைந்தன. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் கடல் பிற்பகல் முதல் கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் அலைகள் 15 அடிக்கு மேல் எழும்புவதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பெரும் பீதி அடைந்துள்ளனர். கடல் அலை சீற்றத்தால் சோலைநகர், வைத்திக்குப்பம், வம்பாக்கீரப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் நீர் வீட்டிற்குள் புகுந்தது. மேலும் சோலைநகர் பகுதியில் கடற்கரை ஓரமுள்ள 4 வீடுகள் மற்றும் தென்னை மரங்கள் சேதமடைந்தன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது சோலைநகர் மக்கள் அவரை சூண்டு கொண்டு வருடந்தோறும் நடைபெறும்
இதுபோல பாதிப்புகளை தடுக்க கடற்கரை ஓரம் கற்களை கொட்டி பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வலியுறுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சோலை நகரில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளனர். அவர்களது அறிக்கை வந்தவுடன் சோலை நகர் பகுதியில் தடுப்பணைகள் மற்றும் சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர உறுதியளித்தார். குடியிருப்பு பகுதியில் அரசு மதுபான கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழங்குடியின மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஒரு மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. காட்டேரிக்குப்பம் பகுதியில் அரசு மதுபான கடை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குடியிருப்பு மற்றும் பள்ளி அருகே இந்த மதுபான கடை வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பழங்குடியினர் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தலைமையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் ஒரு மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இத்தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான செல்வம் விரைந்து வந்து போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மக்களின் உணர்விற்கு ஏற்ப மதுபான கடை அமைப்பதை அரசுடன் பேசி நிறுத்துவதாக உறுதியளிக்க போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு பிறகும் மதுக்கடையை அரசு திறந்தால் குடும்ப உணவு அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை போன்றவற்றை அரசிடம் ஒப்படைத்து விடுவோம் என கிராம மக்கள் தெரிவித்தனர். 4 மாநில தேர்தலில் பாஜகவின் வெற்றியை தொடர்ந்து புதுச்சேரி பாஜகவினர் பட்டாசு வெடித்து மேளதாளத்துடன் பேரணி நடத்தினர். காரைக்கால் மாவட்ட பாஜக தலைவர் ராஜவேலு தலைமையில் 4 மாநிலங்களில் பாஜக பெற்றுள்ள வெற்றியை மாவட்ட பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதிய பேருந்து நிலையம் அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியாக கொண்டாடினர். நிகழ்ச்சியில் பாஜக விவசாய அணியின் தேசிய குழு உறுப்பினர் இளங்கோவன் உள்ளிட்ட மாவட்ட மாநில நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி முதல் தேர்தலிலேயே அமோக வெற்றி பெற்றதையொட்டி புதுச்சேரியில் அக்கட்சியின் ஆதரவாளர்கள் கடற்கரை சாலையில் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். கட்சியின் புதுச்சேரி பொறுப்பாளர்கள் ரவிச்சந்திரன், ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆம் ஆத்மி வெற்றி குறித்து ரவிச்சந்திரன் கூறுகையில், ஒரு வெற்றிகரமான பாதையில் போயிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஆரம்பித்த ஒரு வருஷத்திலே இவ்வளோ பெரிய மகா பெரும் வெற்றியை பெற்றிருக்கு. இதேமாரி இந்தியா ஃபுல்லாக எம்பி எலெக்ஷனில் நின்று இந்தியாவை ஃபஸ்ட்டு முத ஒரு இந்தியன் அற்புதமாக ஆளப்போகிறான், இந்தியா ஒரு நல்ல பாதையில் போக போகுது, பெரிய வல்லரசாக மாறப்போகுதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஒரே ஒரு இடம் ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம்பாங்க. அதுபோல் டெல்லியில் இப்போ இந்த வெற்றி நமக்கு ஒரு பெரிய வெற்றி. இது வந்து இந்தியா முழுக்க பரவி இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரப்போகுது இந்தியாவுக்கு. இந்தியா ஒரு வல்லரசாக மாறுறதுக்கு இது ஒரு முதல் படி, அவ்வளோதான்.